2018 ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் எக்ஸ்பான்சிவ் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ் ஐபிஎல் ஆக்ஷன் நடக்கும்பொழுது ஜெய்தேவ் உனட்கட் அதிக ரேட் கொடுத்து வாங்கினாங்க, அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அதிக ரேட் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஸ்டீவன் ஸ்மித் உள்ள இருக்கிறாரு, ராகுல் திரிபாதி, இந்த பக்கம் அஜின் கே அழகானே, அதுக்கப்புறம் கிருஷ்ணப்பா கௌதம், வா ஒரு நல்ல ஒரு டீம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கும் பொழுது ஸ்டீவன் ஸ்மித் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். 2015 ஐபிஎலுக்கு அப்புறம் சிஎஸ்கே கூட ராஜஸ்தான் ராயல்ஸ் பேன் ஆகி வந்திருக்கிறாங்க, அண்ட் இப்போது உள்ள வந்து ஒரு கப் அடிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஸ்டீவன் ஸ்மித் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக தான் இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் அஜின் கே அழகானிக்கு இப்போது கேப்டன்சி வந்துருக்குது. ஸோ அஜின் கே அழகானியை பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஓவர்ஸ் இந்தியன் டீமுக்குள்ள, ஸோ உள்ள கஷ்டப்பட்டு நுழையிற ஒரு நிலைமையில தான் இருக்கிறாரு. அண்டு இந்த பக்கம் ஓவரால் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு லெவனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராஜஸ்தான் ராயல்ஸோட லெவனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ராஜஸ்தான் ராயல்ஸோட லெவனை பொறுத்த வரைக்கும் மை ஓப்பனர்ஸ் அஜின் கே அழகானே அண்ட் ராகுல் திரிபாதி. எஸ் லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல புனே டீமுக்காக ரெண்டு பேரும் ஒரு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஒரு ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா ராகுல் திரிபாதி, எஸ் அஜின் கே அழகானே மீனெல்லாம் ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஓப்பனிங், அடுத்து வர ஸ்டீவ் ஸ்மித் கூட நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாரு. ஸோ ராகுல் திரிபாதி அண்ட் அஜின் கே அழகானே இஸ் மை ஓப்பனர்ஸ். அண்ட் ராகுல் திரிபாதியை பற்றி சொல்லணும்னா லாஸ்ட் இயர் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு ஓப்பனர் அண்ட் பெஸ்ட் ஒரு ஒரு ஸ்டைலிஷான ஒரு நல்ல ஒரு கவர் டிரைவ்லாம் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் சொல் ராகுல் திரிபாதி. அதே ஃபார்மை இந்த ஐபிஎல்லையும் கண்டினியூ பண்ணால் ஒரு பெஸ்ட் பிளேயராக வருவார் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஒரு ஓர ஒரு தலைவலியை குறைப்பார் தான் நினைக்கிறேன். அண்ட் ஒன் டவுன் பொசிஷன் ஸ்டீவன் ஸ்மித்தோட ஒரு பொசிஷன் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன், பிகாஸ் ஏர்லியாக ஒரு விக்கெட் விழுந்தால் ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இறங்குற ஒரு பொசிஷன். அண்ட் அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் ஸ்மித்துக்கு பதிலாக சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட் கீப்பர் காலிசன் உள்ள எடுத்திருக்கிறாங்க. ஸோ காலிசன் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி டி ஷாட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ டி ஷாட் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருப்பார் இல்லை காலிசன் கரெக்டாக இருப்பாருன்னு பார்க்கும்போது காலிசன் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா சஹல் அண்ட் குல்தீப்போட ஓவரை கதற விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவேளை ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ்லாம் நடந்தால் சஹல் அண்ட் குல்தீப்போட கரியரையும் முடிக்கிற அளவுக்கு அவர் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்டு சவுத் ஆஃப்ரிக்கன் டீமோட ஒரு டிரான்ஸ்லாம் ஒரு T20 சீரீஸ்லையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த பக்கம் காலிஷன் பொறுத்த வரைக்கும், இந்த பக்கம் டி ஷாட் பொறுத்த வரைக்கும் டி ஷாட் அண்ட் ரீசெண்டாக நடந்த T20 ட்ரை சீரீஸை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 30 அண்ட் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக அகைன் ஒரு 36 நாட் அவுட், நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக 50 and 76 ரன்ஸ். எஸ் ஒரு ஒரு ஏரன் ஃபின்ச்சோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும். ஸோ டி ஷாட் அண்ட் இந்த பக்கம் கிளாஸின் வைக்கும்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் டி ஷாட் அந்த இடத்துல வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன். எஸ் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸோட எப்பவுமே விளையாடக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பர் அண்ட் பேட்ஸ்மேன். ஸோ சஞ்சு சாம்சன் அண்ட் நெக்ஸ்ட்டு ஜோஸ் பட்லர் அண்ட் பென் ஸ்டோக்ஸ் இந்த இடங்களில் இறங்குவாங்க. ஸோ ஒருவேளை ஒரு 15th ஓவரோ இல்லை 16th ஓவரோ வரும்பொழுது பட்லர் ஸ்டோக்ஸ் உள்ள வந்து ஆடிடுவாங்க. ஸோ சஞ்சு சாம்சனுக்கு மேக்ஸிமம் பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். அண்ட் சஞ்சு சாம்சன் டொமஸ்டிக் மேட்சஸில் ஓப்பனிங்காக கூட இறங்குவார். ஸோ ஓப்பனிங்கில் இறங்கும் பொழுது இல்லை ஒன் டவுனாக இறங்கும் பொழுது ஸோ பேட்டிங் ஆர்டரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ ஏறக்குறைய பென் ஸ்டோக்ஸ் அண்ட் ஜோஸ் பட்லர்ஸ் இருக்கும்பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ஸோ எந்த வித பிரச்சனையும் வராது. இந்த பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பென் ஸ்டோக்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் ஒரு மீடியம் பேஸ் ஆர்டர் அவுட்டர் தேவைப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் ஸ்டுவர்ட் பின்னி உள்ள வரதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டரோ இல்லை ஒரு பர்டிகுலர் பெஸ்ட் ஸ்பின்னரோ இருந்தால் போதும். ஸோ கிருஷ்ணப்பா கௌதம் கர்நாடகா பெஸ்ட் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் ரஞ்சி ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் மும்பைக்கு டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 6 விக்கெட்ஸ். ஸோ ரஞ்சி ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 8 மேட்சஸில் 34 விக்கெட்ஸ் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அது விஜயா சரி ட்ரோஃபியை பொறுத்த வரைக்கும் 8 மேட்சஸில் 12 விக்கெட்ஸ், எக்கானமி ரேட் இஸ் 4.26. ஸோ கிருஷ்ணபா கௌதம் ஒரு ஒரு கீ பிளேயராக இருப்பார் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட வெற்றியை தீர்மானிக்கிறதுல கிருஷ்ணபா கௌதமோட பவுலிங்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பவுலிங்காக இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் ஸ்பின்னராக என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் கோபாலை நான் அந்த இடத்துல நான் ப்ரொமோட் பண்ணுறேன். பிகாஸ் ஸ்ரேயாஸ் கோபால் பேட்டிங்கும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பேட்ஸ்மேன் அண்ட் மும்பை டீமுக்கு அகேன்ஸ்டாக ரஞ்சி ட்ரோஃபியில் 150 ஃபார் நாட் அவுட் அண்ட் ரயில்வேஸ் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 4 விக்கெட்ஸ், ஹைதராபாத் டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 5 விக்கெட்ஸ், ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பவுலர். ஸோ ஸ்ரேயாஸ் கோபால் ஒருவேளை சொதப்பும் பொழுது அங்கித் சர்மாவை உள்ளே கொண்டு வரலாம். ஸோ கிருஷ்ணபா கௌதம் அண்ட் ஸ்ரேயாஸ் கோபால் போத் கர்நாடகா பிளேயர்ஸ் ஒரு கீ பவுலர்ஸாக இருப்பாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜெய்தேவ் உனட்கட் அண்ட் ஆர்ச்சர் போத்
பேஸ் பவுலர்ஸ் அண்ட் ஜெயந்த் யாதவ் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஒரு பிளேயர் ஐபிஎல் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக நிராஜ் ட்ரோஃபியில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு பெரிய லெவலில் இல்லை அப்படின்னாலும் ஓகே, டெத் ஓவரில் விக்கெட் எடுக்கிற ஒரு அபிலிட்டி சவுத் ஆஃப்ரிக்கன் டூர்லையும் டெத் ஓவரில் விக்கெட் எடுக்கிற ஒரு அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெருகேற்றினார் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ஒரு மிக பெரிய ஒரு தங்க பதக்கமாக தான் இருப்பார். அண்ட் ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் பிக் பேஷோட ஒரு பெஸ்ட் ஒரு பிளேயர் அண்ட் ஈஸ் அக்யூரசி அண்ட் ஈஸ் யார்க்கர் அண்ட் டெத் ஓவரில் போடுற ஒரு அபிலிட்டி அண்ட் நியூ ஓவரில் போடுற அபிலிட்டி கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் கை கொடுக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்டாக இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கப் பிளேயர்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு யங் எனர்ஜெட்டிக் டீம் இருக்கிறாங்க. அண்ட் அஜின் கே ரஹானேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் காத்துட்டு இருக்குது. அண்ட் ஜெய்ப்பூர் பிச் ஸ்பேஸ் பவுலிங் கை கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தன்னோட ஸ்ட்ராட்டஜி வைக்கிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட என்னோட 11 அஜின் கே ரஹானே அண்ட் ராகுல் திரிபாதி அண்ட் கிளாசின் டி ஷாட் மை சாய்ஸ் இஸ் டி ஷாட் அண்ட் சஞ்சீவ் சாம்சன் ஜோஸ் பட்லர் பென் ஸ்டோக்ஸ் அண்ட் இந்த பக்கம் ஸ்ரேயாஸ் கோபால் கிருஷ்ணபா கௌதம் ஆர்ச்சர் தவால் குல்கர்னி அண்ட் ஜெய்தேவ் உனட்கட் அண்ட் திஸ் இஸ் மை ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 அண்ட் உங்களோட 11 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம்.